குட் ஆஃப்டர்நூன், ப்ரொஃபஸர் ஐயர் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து சதாசிவ பிரம்மேந்திரார் நெருல் பக்கத்தில் இருக்கார், அவரை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு பேசுகிறேன். 350 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் சதாசிவ பிரம்மேந்திரார். இவர் வந்து எடுத்துண்டாக்க காலப்போக்கில் எல்லாத்தையும் துறந்துட்டு அவதூதர் ஆயிட்டார். அவதூதர்னாக்க ஒன்றுமே இல்லாமைக்கு, அப்படி அவதூதராக இருக்கிறப்ப தான் ஒரு ராஜா பார்த்துட்டு இவரை கையை ஒட்டு அப்படின்னு சொன்னான். கையை வெட்டினா சீடர்கள் அவளோட இவாள்லாம் சேவர்கள்லாம் போய் கையை வெட்டினதுக்கு அப்புறமாவும் சிரிச்சுனே நடந்து போனார் இவர் பாட்டுக்கு. அப்புறமா அவள்லாம் போய் காலில் விழுந்து மன்னிச்சுக்கோங்க தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னான். இப்போ என்ன பண்ணணும்னார், கையை திரும்ப ஒட்டிக்கணும்னார். சரி ஒட்டு ஒட்ட வையே அப்படின்னார். ஒட்டின்றார். அதோட சரி முடிஞ்சது, கை ஒட்டின்னு கொடுத்து. இவர் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற சங்கராச்சாரியர் அவர்கிட்ட தான் இவர் வந்து சீடராக சேர்ந்தார். அவர்கிட்ட தான் எல்லாம் படித்தார் இவர். அது எடுத்துட்டாலனாக்கா உங்களுக்கு குருவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பிடிச்சுட்டார். காஞ்சி குருவுக்கு பெருமை சேர்த்தார். 57வது பீடாதிபதியாக இருந்தார் சதாசிவ சரஸ்வதி சுவாமின்னு. அவர்கிட்ட தான் இவர் படித்தார். அப்போ வந்து ரொம்ப விவாதிப்பார் இவர். எல்லாரையும் வித்வானெல்லாம் விவாதித்து ரொம்ப பேசுவார். அப்போ ஒரு நாளைக்கு குரு சொன்னார், ஊரார் வாயை அடைக்கும் விவாதிக்கும் நீ உன் வாயை அடைக்க கற்றுக்கொள்ளையான்னு கேட்டார். அதோடு சரி அன்னைக்கு ஆரம்பித்தது தான். பேச்சு செயல் சொல் எல்லாமே வந்து கடவுளை பற்றி தான். இவருக்கு காஞ்சி மகாகுரு தான் பிரம்மேந்திரங்கிற பத்திரத்தை கொடுத்தார். திகம்பரர் ஆடையே இருக்காது சில சமயம், யாரையும் பற்றி யூன் உறக்கம்லாம் கிடையாது. சதா சர்வ காலமும் இவர் வந்து பகவானையே வேண்டின்றிருந்தார். பிரம்மத்தே தான் அறிவார். ஒரு தடவை ஒரு பொண்ணு வந்து எப்போவுமே ஒரு நாளைக்கு 3 கவளம் அரிசி தான் வாங்கி சாப்பிடுவார். அன்றைக்கி சாப்பாடு நல்லா இருந்தது, 4வது கவளம் வாங்கி சாப்பிட்டார். வந்தது காசி அன்னபூரணி. சிரிச்சுட்டே கேட்டாராம் இவர்கிட்ட, நீலாம் எப்படி வந்து பகவானாக போகிற, பகவான்கிட்ட போக முடியும், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 4வது கவளம் வாங்கி சாப்பிட்டேன்னு கேட்டாராம். அதுலேருந்து என்ன பண்ணிட்டார், அந்த சாப்பாடு சாப்பிடத்தையும் விட்டுட்டார். இவர் வந்து 19 புஸ்தகம் எழுதியிருக்கார். இவரோட ஜீவசமாதியை போனாலே அத்தனை பிரமாதம், அத்தனை சக்தி இருக்குது. கரூர் கிட்டக்க நெரூருங்கிற ஊரில் போய் பார்த்தாக்க ரொம்ப நல்லது. போக முடியாதவ மானசீகமாக நீங்கள் அவரை வழிபட்டாலும் சரி. ஒரு தடவை வந்து தபஸில் இருக்கிறப்ப காவேரியில் தண்ணி வந்து எல்லாத்தையும் அடிச்சுன்னு போயிடுத்து. இவரை காணவே இல்லை, எங்கேயோ போயிட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தா. ரொம்ப நாள் கழித்து தண்ணி வடிகட்டினப்புறம் ஏதோ வீட்டு விசேஷத்துக்காக மண் வெட்டியால் வீடு கட்டணும்னு மண்ணை தோண்டியிருக்கா. அப்போ ரத்தம் வந்திருக்கு மண் வெட்டியில். பார்த்தாக்க இவர் உடம்பில் பட்டிருக்கு. இவர் உள்ளுக்குள்ளே வந்து அதே நிஷ்டையில் தியானத்தில் உட்காந்துருந்துருக்கார். அப்புறம் எல்லாரும் அவரை போய் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவரை வெளியில் எடுத்து எல்லாம் பண்ணியிருக்கார். அப்போவும் வந்து அவருக்கு வந்து யார் பண்ணினா என்ன பண்ணினா ஒரு கோபம் ஒரு இது ஒன்றுமே கிடையாது, அந்த அளவுக்கு இது. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நான் இறந்து போனாக்க காசிலேருந்து ஒருத்தர் பானலிங்கம் கொண்டு வருவார், அதை வந்து என்னோடய சமாதிக்கு முன்னாடி புதைங்கோ, இது பண்ணுங்கோ, பிரதிஷ்டை பண்ணுங்கோ அப்படின்னார். அதே மாதிரி நான் போனதுக்கப்புறமா என்னோடய சமாதி கிட்டக்க ஒரு வில்வ மரம் முளைக்கும், அது வேணார். ஆட்டோமேட்டிக்காக யாரும் வைக்கலை, வில்வ மரம் முளைஞ்சிருக்கு. அவர் வில்வ ரூபத்தில் இருக்கார். அதனால் வந்து எல்லோரும் வந்து அங்கே போய் தரிசனம் பண்ணுறா. புதுக்கோட்டை மன்னர் இருக்கார் விஜய குரு நாதராய அப்படிங்கிற தொண்டைமான். அவர் தான் வந்து இவருக்கு காசி விஸ்வநாதருக்கு கோவில் கட்டினவர். அவர் வந்து இவருக்கு ஆகம பூஜைகள்லாம் இன்னும் பண்ணிட்டுருக்கா. இந்த மாதிரி ரொம்ப அதிசயமான இது. இன்றைக்கும் வந்து ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அபிஷேகம் உண்டு, சகஸ்ரநாமர்ச்சனை புஷ்ப அலங்காரம் எல்லாம் நடக்கிறது. வியாழக்கிழமை அன்னைக்கு சிறப்பு வழிபாடு நடக்கிறது. இதில் யார் இன்சார்ஜின்னு கேட்டாக்க நாராயண உபாத்தியாயாங்கிறவர் தான் இப்போ பார்த்துக்கிறார் ஜீவசமாதியை. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மகான்களோட மரணங்கிறது ஒரு உடல் நீக்கம்தான். காலங்களை கடந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதனால் அவரோட புதுக்கோட்டை சமஸ்தானம் இன்றைக்கி அவரோட திருமணம் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு பூஜை பட்டு கடைசி வரைக்கும் இருந்திருக்கார். அதே மாதிரி இவர் தன்னந்தனியாக இருந்தாலும் சரி அவரோட உபதேசம் ஒன்றே ஒன்று தான், சும்மா இரு. அதான் அருணகிரிநாதர் சொன்னார், அதே வார்த்தை தான் அருணகிரிநாதர் சொன்னது, அதே தான் சும்மா இரு. அப்படின்னாக்க சும்மா இருத்தல் மீன்ஸ் என்ன, வேறு எந்த விதமான எண்ணங்களும் இல்லை இருக்கக்கூடாது வாழ்க்கையில்.
இன்னைக்கு லோகத்தில் எடுத்துட்டாக்கா காலத்தில் எழுந்திருந்த உடனே தூங்கி எழுந்திருந்த உடனேருந்தே ஒரு பிளானிங், அது பண்ணணும் இது பண்ணணும் அது செய்யணும் இது செய்யணும் நம்ம அப்படின்னு ஒரு பிளான் போடுறோம். நம்ம அந்த பிளான் படி நடக்கணும், நமக்கு நாளைக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு கவலைகள் எல்லாம் நடந்தாக்க சந்தோஷம், நடக்கலைன்னா ஐயோ இது நடக்காமல் ஆயிடுத்தே அப்படின்னு எத்தனையோ பேர் என்ன பண்ணுவாள், வேண்டாத கவலைகள், ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறா, இன்வெஸ்ட் பண்ணி வச்சுப்பிட்டு அந்த பணம் பெருசாகுதா ரெண்டாகுதா மூணாகுதா நாலாகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறா. அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு கவலைகள், சும்மா இருத்தல் மீன்ஸு வேண்டாத நினைவுகளையெல்லாம் மகற்றி விட்டு நம்ம பகவான் என்ன சரணடையணும் அப்படிங்கிறதுனால அருணகிரிநாதர் சொன்ன அதே தான் இவரும் சொல்லியிருக்கார். சதாசிவ பிரம்மேந்திரர் யாருக்கு வந்து டைம் கிடைக்கிறதோ நீங்கள் திருச்சி பக்கம் போனாக்க கண்டிப்பாக சதாசிவ பிரம்மேந்திரர், கரூர் பக்கத்தில் தான் இருக்குது நெரூர், அங்கே போய் இவரோட இதை பார்த்துட்டு வாங்க, ரொம்ப விசேஷம். அதாவது மகான்களோட ஆசையை பெற்றாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அதனால் மகான் ஜீவசமாதியை பார்க்க விரும்புகிறவா இங்கே போயிட்டு வாங்கோ, ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் போடுங்கோ. தேங்க்யூ வெரி மச்.